எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்எஸ்டபிள்யூஎஸ் கிட்டபை. இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஃப்ரீயான பிறகு பாருங்கள், ரிலாக்ஸாக இருக்கும் போது பாருங்கள். உங்களோட வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போ பாருங்கள் போதும். தனிமையில் இருக்கும்போது, அதாவது தனியாக இருக்கும்போது, எந்தெந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத நேரம் ஏர்ஃபோன் போட்டு இல்லை ஹெட்ஃபோன் போட்டோ இல்லை எப்படியோ அப்படியே ஸ்பீக்கர்லாம் கூட கேட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஆனால் ரிலாக்ஸாக இருக்கணும், அந்த இடத்துல வந்து எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு டைப் ஆஃப் மோட்டிவேஷனாக கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு சில நேரங்களில் ஒரு சில பேர் நமக்கு சொல்கிற அந்த வார்த்தைகள், நமக்கு அது என்ன சொல்கிறது, அது ஒரு அந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு எப்படி சொல்ல, இட்ஸ் லைக் மேஜிக்காக இருக்கும், ஓகேங்களா? அதனால தான் மேபி இது உங்களுக்கு ஒரு மேஜிக்காக கூட இருக்கலாம். இது ஒரு என்னுடைய நம்பிக்கை. ஸோ இந்த வீடியோ பதிவு பொறுத்தவரை அனைத்து மதிப்பிற்குரிய குரு ஃபோர் மாணவர்களுக்காகத்தான். நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை படித்து முடிச்சிருந்துருக்கலாம், படித்து முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை பிகினராக இருக்கலாம், ஃப்ரெஷராக இருக்கலாம், இதுக்கப்புறம் தான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம், இல்லை அறகுறையாக படிச்சிருந்துருக்கலாம். சார் நான் பண்ணது சரியாக ப்ரிப்பேர் பண்ண மாதிரி தெரில சார், அறகுறையாக பண்ண மாதிரி இருக்குது சார், திரும்பி நான் வந்து ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன் சார் அப்படி கூட இருக்கலாம். இல்லை இன்ஸ்டியூட் போயிருந்துருக்கலாம், அது ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்கலாம், இல்லை டெஸ்ட் பேச் போட்டிருந்துருக்கலாம், அது ஃபாலோ பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். ஸோ இது மாதிரி யாரோனார்கள், நீங்கள் வந்து காலேஜ் ஃபைனல் படிச்சுட்டு படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை வந்து ரெஸ்பெக்ட் ஹவுசியஃபாக இருக்கலாம், இல்லை பார்ட் டைமாக இருக்கலாம், ஃபுல் டைமாக இருக்கலாம், யாரை வேணா இருக்கலாங்க, அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வீடியோ பதிவு தான். அதாவது ஸோ குரூப் ஃபோர், சரிங்களா? அதாவது குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் விட்டு தான் நமக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்கும். அதுதானே வழக்கம். அப்போ இந்த குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இப்போ வந்தாலும் சரி, இல்லை அடுத்த வருஷம் வந்தாலும் சரி, எப்போ வந்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது அடுத்த வருடம் தான். அதுதான் டைட்டில் கிளியராகவே சொல்லியிருப்போம் உங்களுக்கு, எப்படி பார்த்தாலும் அடுத்த வருடம் தான், ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நிறையவே இருக்குங்க டைம், சரி? ரொம்ப, ஏன்னா ஒரு சில பேர் இதை வீடியோ பதிவு கொடுத்தது காரணமே ஒரு சில பேருடைய அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த வருத்தம் கூட சொல்லலாம், பயமாக இருக்குது சார், இவ்வளோ நாள் நான் படிக்கலை, இதுக்கப்புறம் படிக்கலாம்னு நினைக்கிறேன், நான் நிறைய வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் டெஸ்ட் போய் ஜாயின் பண்ணேன் சார், கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ஜாயின் பண்ணேன் சார், ஒன்று கூட ஃபாலோ பண்ணவே போச்சு சார், என்னோட சூழ்நிலை சார் அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த வீடியோ பதிவை பொறுத்தவரை பாஸ்ட்டை பற்றி நானும் பேச மாட்டேன், இனி பாஸ்ட்டை பற்றி நீங்களும் பேசக்கூடாது, நினைக்கக்கூடாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாஸ்ட்டு முடிஞ்சு படித்தேன், படிக்கலை, விட்டுட்டேன், அதெல்லாம் விட்டுருங்க, ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிங்கங்க, ஓகேங்களா? ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிங்க, நாளைக்கு இல்லைங்க, நீங்கள் நாலாம் நாளைக்கு கூட ஆரம்பிச்சுக்கோங்க, ஓகேங்களா? எப்போனாலும் சரிங்க, ஒரு டூ டேஸ்னா கூட கழிச்சு கூட ஆரம்பிச்சுக்கோங்க, ஆனால் ஆரம்பிச்சிருங்க, ஆரம்பிச்சுட்டா பின் வாங்கிடாதீங்க, ஒரு அட்டம் கொடுத்துடலாம் அவ்வளோதான். அது வந்தாலும் சரி, இல்லை அடுத்த அட்டம்னு பார்த்துக்கிட்டாலும் சரி, ஆனால் இந்த அட்டம் பெஸ்ட்டாக கொடுத்துரும், அதுதான் நம்ம அட்டம். நான் எல்லா மாணவர்களையும் பார்த்து நான் சொல்கிறேன், புரிதுங்களாங்க, நம்ம அட்டம் நம்ம கொடுத்துருவோம், இந்த தடவை கொடுத்துருவோம், சரிங்களா? ஸோ எப்படி ஸோ குரூப் ஃபோர் அப்படிங்கிறது வந்து, ஸோ குரூப் ஃபோர் அறிவிப்பு, அது குரூப் ஃபோர் அறிவிப்பு வந்தால் மேபி நமக்கு ஒரு மேபின்னு சொல்லக்கூடாது, சாரி, இப்போ குரூப் ஃபோர் அறிவிப்பு வந்தால் த்ரீ இயர் ஒரு மூன்றரை மாதமோ இல்லை 3.5 மந்த்ஸோ எப்படின்னு நமக்கு தெரில, ஓகே, எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு தெரில, ஆனால் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு செகண்ட் எக்ஸ்ட்ரா கிடைச்சாலும் அது ஒரு பொற்காலம் தான். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், மூணு மாதம் கொடுக்குறாங்களா, மூன்றரை மாதம் கொடுக்குறாங்களா எப்படின்னு நமக்கு தெரியல, இல்லை 2.5 மாதம் கொடுக்குறாங்களா, நமக்கு எதுவுமே தெரில, ஓகேங்களா? ஆனால் எவ்வளோ டியூரேஷன், அதை நான் சொல்கிறேனே, ஒரு செகண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட அது நமக்கு அந்த ஒரு கோல்டன் பீரியட் தான், கோல்டன் டைம் அப்படிங்கிற மாதிரி தான், புரியுதுங்களா? ஸோ எதை பற்றியுமே கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறேன் நான், சரிங்களா? எதை பற்றியுமே கவலைப்படாமல் அழகாக ஆரம்பிங்க, ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிங்க. இப்போ தான் நீங்கள் புதிதாக டிஎன்பிசி ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கீங்க, இப்போ தான் புதுசாக குரூப் ஃபோரே படிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க, பார்ட் டைம் பண்ணிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அழகாக வேலை செஞ்சுட்ருங்க, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் சொல்லுவோம், படிங்க படிங்க அப்படின்னு கேட்குறாங்க, படிங்க படிங்கன்னு சொல்கிறாங்க சார், ஆனால் என்ன படிக்கிறதுன்னு தெரில, அவ்வளோதான், ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிங்கன்னு சொல்கிறேன், என்ன ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கும். அதாவது நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா நிறைய டைம் டேபிள், பெரிய இன்ஸ்டியூட்டு, சின்ன இன்ஸ்டியூட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நான் ஒரு மாணவனாக இருந்திருந்தால் உங்கள் இடத்துல இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேங்கிறத நான் சொல்கிறேன், பெரிய இன்ஸ்டியூட்டோ சின்ன இன்ஸ்டியூட் அப்படிலாம் கிடையாது, எனக்கு ஏற்ற மாதிரி எந்த டைம் டேபிள் இருக்குதோ, எந்த ஷெடியூல் இருக்குதோ, எந்த ஸ்டடி பிளான் இருக்குதோ, அந்த ஸ்டடி பிளானை நான் எடுத்துப்பேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், அந்த ஸ்டடி பிளான் ரெடி பண்ணுறவங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், என்ன விஷயம்னா சிலபஸில் இருக்கிறது கவர் ஆகுமா, நான் எக்ஸ்ட்ரா கேட்கலங்க, சிலபஸில் இருக்கிறது கவர் ஆகுமா அப்படிங்கிறது கேட்டுக்கணும், அவ்வளோதான். அது பெரிய இன்ஸ்டியூட்டோ சின்ன இன்ஸ்டியூட்டோ, பெரிய யூடியூப் சேனலோ சின்ன யூடியூப் சேனலோ அப்படிலாம் இது நினைக்க வேண்டாம், புரிதல், நமக்கு தேவை ஒரு ஸ்டடி பிளான், இல்லை நம்மளே ரெடி பண்ணால் அதை விட சிறந்தது இந்த உலகத்தில் வெறுதுமே இல்லைன்னு நினைக்கிறேன் நான்.
புரியுது நமக்கு ஏற்ற மாதிரி. சார் நான் பார்ட் டைம் போயிட்டு இருக்கேன், அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் பிளான். அது மாதிரி ஒரு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு ஷெடியூல் பிளான் அழகாக எடுத்துக்கோங்க. எடுத்து அழகாக படிங்க, ஏன்னா அதிலே டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கான வீடியோ மதிப்பு இருக்கிற யூடியூபர்ஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ் யூடியூபர்ஸ் நிறைய வீடியோஸ் இருக்குது. அழகாக அதுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டால் அதை விட சிறப்பு. ஓகேங்களா, அழகாக ஒரு 3 மாதம் அவ்வளோதான். இது வரைக்கும் பின்வாங்கிட்டோம், இது வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருந்துட்டோம், ஆனால் இதுக்கப்புறம் அப்படி இருந்துடாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, நான் இந்த வீடியோ பதில் எது இதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக இனிமேட் நீங்கள் ஆரம்பித்தா கூட கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவுமே இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிகினர்ஸ் அண்ட் ஃப்ரெஷர் மாணவர்கள் இப்போ சொல்கிறேன் நான், இந்த 3 மாதம் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்னதாக இப்படி இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஓகே இருக்குன்னு நான் சொல்லலை. இப்போ அட்லீஸ்ட் ஒரு நவம்பர் டிசம்பர் இந்த 2 மாதம் அட்லீஸ்ட் இந்த 2 மாதம் கிடைத்தா கூட போதும் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னதாக. சார் அந்த அதாவது குரூப் 4 போகிறதுக்கு நமக்கு ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் ஸ்டடிஸ் ரெண்டுக்குதா, ஜென்ரல் தமிழ் எனக்கு தெரில அப்படின்னாலும் சரி, இந்த 2 மாதத்துக்குள்ளே நம்ம முடிஞ்ச அளவுக்கு படித்து முடிச்சிடலாம். ஓகேங்களா, அதாவது நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ படிக்கிறோமோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. ஓகேங்களா, சரி சார் நோட்டிஃபிகேஷனே வந்துருச்சு, நோட்டிஃபிகேஷனே இப்போ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ வந்துருச்சுங்க நோட்டிஃபிகேஷனே வந்தாலும் அவங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க சரிங்களா, அந்த டைமில் கிளியர். அதுவும் நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ சார், இப்போ சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா எப்படி சார் கிளியர் பண்ணுறது? கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது அப்படி கண்டிப்பான்னு கூட சொல்லக்கூடாது, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்னென்னா நம்ம இரவு பகல்னு தூக்கம் தான், தூக்கம் இல்லாமல் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒன்று, இந்த 3 மாதம் நோட்டிஃபிகேஷன் அந்த கேப்பில் எக்ஸாமுக்கும் நோட்டிஃபிகேஷன் நடுவில் ஒரு கேப் படிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கேப்பில் எப்படி படிக்கிறீங்க, இரவு பகல்னு படிக்கிறீங்க இல்லைங்களா, அப்படியே அதாவது அப்படியே படிச்சுட்டு இருந்தால் வர இருக்கிற எக்ஸாம்னே கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஃப் சப்போஸ் முடியலன்னா கூட அடுத்த எக்ஸாமினேஷன் இதே மாதிரி படிச்சுட்டு இருந்தால் ஸ்டேட் ஃபஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் என்னோட புரியுதுங்களா, எப்படி பார்த்தாலும் நம்ம படிக்கணும் அவ்வளோதான். ஸோ அதனால் இந்த நவம்பர் டிசம்பர் விட்டுறாதீங்க, அழகாக படிங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் அதாவது நான் எனக்கு என்ன தோணுது அதை மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு தனி ஒருவனா தனி மனிதனா ஆஸ்பிரண்டா நான் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது எதிர்பார்க்கல, குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கல. இன்னைக்கு நவம்பர் 14 இன்னைக்கு நவம்பர் 14 புரியுது, கிட்டத்தட்ட இந்த மாதம் பாதி முடிஞ்சிருச்சு, அடுத்த மாதம் டிசம்பர். நான் 2024க்கான ஆனல் பிளானர் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த ஆனல் பிளானர்ல ஸோ 2024 ஆனல் பிளானர்ல அழகாக குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 ட்ரிபிள் தமாக்காவா கொடுத்து சூப்பர் வேகன்சி கொடுத்துட்டா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆனல் பிளானரா இருக்கும் அப்படிங்கிறத அதைத்தான் நான் வந்து நினைச்சிட்டு இருக்கேன். அதுதான் இந்த இடத்துல டிஎன்பிசி கிட்ட தான் ரெக்வஸ்ட் வைக்கிறேன். ஏன்னா இப்போ 2023 பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த குரூப் 1 குரூப் 4 ரெண்டுமே இருந்துச்சு, பார்த்தீங்கன்னா குரூப் 1 அறிவிப்பு நமக்கு இன்னுமே வரலை. அதே ஒரு டைப் ஆஃப் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, எனக்கே ஸ்டார்டிங்கில் வெக்ஸாக இருந்துச்சு, என்னடா இது, ஏன்னா ஆகஸ்ட்லேருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ வரலை. இப்போ குரூப் 4 வந்து அப்படி குரூப் 4ங்கிறது இந்த மாதம் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுவே குரூப் 1ங்கிறது இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இந்த என்ன சொல்கிறது, நம்ம ஷெடியூல் அதாவது நம்ம பிளானர் கொடுக்குறாங்க ஓகேங்களா, பிளானர் கொடுக்குறாங்க டக்குன்னு வீடியோ முடிக்கணும்னு நினைக்கிறாங்கனால டக்கு டக்குன்னு பேசிகிட்டு இருக்கேன், தப்பாக எடுத்துக்காதிங்க, நான் ரொம்ப பெருசு பண்ணாலும் அது ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது இப்போ ஆனல் பிளானர் பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்த வீடியோ பதிவில் சொன்னது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் தான் சொல்லிட்டு இருக்கேன் புரியுதுங்களா. அப்போது அந்த பிளானர் பார்க்கும்போது கண் என்ன தேடும்னா, ஃபஸ்ட்டு குரூப் 1 தேடும், குரூப் 2 தேடும், குரூப் 4 இதுதான். என்ன லட்சக்கணக்கானவர்கள் எதிர்பார்க்கின்றது எழுதுகின்றது என்னை பொறுத்திருக்கும் அதுதான் போதுங்களா. ஸோ அதனால தான் நான் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 பற்றி மட்டுமே நான் பேசிகிட்டு இருக்கேன் அடிக்கடி புரியுதுங்களா. இந்த 3 மிகப்பெரிய தேர்வுகள் நல்ல வேகன்சியோட இந்த 2024 ஆடல் பலரில் அமைஞ்சிருச்சுன்னா என்ன சொல்கிறது, இட்ஸ் வெரி மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டுங்க, மிகப்பெரிய ஒரு தீபாவளி கிஃப்ட்டு, மிகப்பெரிய ஒரு நியூ இயர் கிஃப்ட்டு, சூப்பராக இருக்குங்க, ரியலி ரியலி சூப்பராக இருக்கும். அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அதுதான் நான் கடவுள்கிட்ட தினந்தோறும் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் நான் புரியுதுங்களா. இவ்வளோ நாள் நல்லா படித்தவங்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். தவிர நான் குரூப் 4 நோட்டிஃபிகேஷனோ குரூப் 1 நோட்டிஃபிகேஷனோ எதிர்பார்க்கல. அதாவது நான் ஒரு குரூப் 4 ஆஸ்பிரண்ட்டாக உங்கள் இதில் இருந்திருந்தேன்னா நான் என்ன நினைப்பேன்னா, எந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் தள்ளி போகுதோ அந்த அளவுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இருக்குங்க, அதை பயன்படுத்திக்கங்க அவ்வளோதான் புரியுதுங்களா, அதை பயன்படுத்திக்கோங்க அவ்வளோதான் புரியுதுங்களா. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ
ஏன்னா ஒரு சில பேர் வந்து மாதிரி ஒரு மோட்டிவேஷன் மாதிரி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க, அதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க. அதற்காக இந்த வீடியோ பற்றி நான் கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.